ஒரு டம்ளர் குட்டு மாவு எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மாவு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மாவு கொஞ்ச நேரம் ஆறட்டும். மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மாவு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி வந்து கொஞ்சம் வெதி வெதிப்பான தண்ணி. நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூட உள்ள தண்ணி. அந்த தண்ணியை தெளித்து பசஞ்சிக்கலாம். தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. தெளிஞ்சு தெளிஞ்சு தான் பேசணும். போல தண்ணியை தெளிச்சு தெளிச்சு கட்டி இல்லாம மாவு நல்லா பிசைஞ்சிக்கணும். இதெல்லாம் இந்த மாதிரி சாஃப்டா பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சு இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருவோம். சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊத்திக்கலாம். இதுல 4 பட்டை சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன பீஸ் பட்டையா 4 சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். பொடியா கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி கருவேப்பிலை கட் பண்ண கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் கொத்துக்கறி, மட்டன் வந்து கொத்தி கொத்துக்கறியாக எடுத்து வாங்கி வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இதை வந்து தண்ணி இல்லாமல் சுத்தமாக கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா அப்படியே புளிஞ்சிட்டு இதை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். கறி வேகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிவிட்டு மூடி வச்சு வேக வச்சுருவோம். இதுக்கு தேவையான அளவு உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா மூடி வச்சு வேக வச்சுட்டோம்னா நல்லா வெந்துடும். தண்ணியெல்லாம் சிந்திடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். கறி நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா புட்டு மாவு. இந்த மாவை வந்து நம்ம இந்த இதில் சேர்த்துக்கலாம். எல்லா மாவையுமே சேர்த்துக்கலாம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். நம்ம கையாலே கூட நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை புட்டு செய்கிற குழாயில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் புட்டு செய்கிற குழாயை ரெடி பண்ணி எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காய் உப்பு போட்டுக்கலாம். அடியில் அதுக்கப்புறம் இதை உள்ளரை கொட்டிக்கலாம். மேலேயும் கொஞ்சம் தேங்காய் உப்பு போட்டுக்கலாம். இதை அப்படியே மூடி வச்சு நல்லா வேக வச்சு ரெண்டாவது குழாயில் எல்லா மாவையுமே வச்சுட்டேன். இதே மேலாக தேங்காய் பூ போட்டுக்கலாம். நம்மளுடைய மட்டன் புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல சுவையாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கிட்டே செஞ்சு பாருங்கள். சூடாக சாப்பிட்டால் சுவை அதிகம். வாங்க போய் சாப்பிடலாமா?